என் பெயர் ஜெகஜோதி. நான் மிக தாழ்மையான இயல்மையான வசதியே இல்லாத ஒரு குக்கிராமத்தில் பிறந்தேன். அந்த ஊரின் பெயரை சொன்னால் கூட மற்றவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மிக மிக பின்தங்கிய ஒரு கிராமம் வடுகப்பட்டி என்ற சேதராஜபுரம் என்று சொல்வார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. அந்த கிராமத்தில் பிறந்த என்னை ஆண்டவர் மிக மிக உயர்த்தி பள்ளி படிப்பிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் என்னை அதிகமாக படிக்க வைத்தார். அந்த அளவுக்கு நான் படிப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் ஆண்டவரனை தெரிந்து கொண்டதினால் நான் அந்த அளவுக்கு ஒரு பிஎஸ்சி பிஎட் மட்டும் படித்து வேலையில் அமரலாம் என்று நினைக்கும் பொழுது, பிஎட் படிக்கும் பொழுது எனக்கு எம்எஸ்சிக்கும் அட்மிஷன் வந்தது. அப்படிதான் தெரிகிறது, நீ நினைப்பதற்கு மேலாக பெரிய காரியம் உனக்கு செய்வேன் என்று அன்றே எனக்கு ஆண்டவர் செய்துவிட்டார் என்பது நன்றாக உணர்கிறது. ஏன்னா எம்எஸ்சி படித்தவுடன் மற்ற பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வேலைக்கு செல்லாத அளவுக்கு நான் சரியாக அரசு பள்ளிகளையே வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் மாபெரும் சிலாகித்து என் தேவன் கட்டளையிட்டார். எனவே அன்று என்னை தேவன் அன்று முதல் தெரிந்து கொண்டு மிக அரசு பள்ளியில் பணியாற்றி சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றேன். 33 வருடங்கள் ஓய்வு பெற்றேன். இருந்தும் திருமண காரியங்கள் என்று சொல்லும் பொழுது நான் இவ்வாறு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்த பொழுது அவர்கள் என்னை நிராகரித்தார்கள். அப்படி நிராகரிக்கும் பொழுது பரவாயில்லை என்று அப்பொழுது சற்று வெட்கப்பட்டு இருப்பதாக தெரிந்தது. ஆனால் ஆண்டவர் நாமத்தினால் அதை விட்டுவிட்டு நான் என்ன வீட்டில் செய்தபடி திருமணம் செய்து கொண்டதினால் அந்த குறிப்பிட்ட காலங்கள் கழித்து அதே நபர் நீ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாய், இந்த அளவுக்கு உயர்ந்து விட்டாயே என்று கூறினார். நான் சொன்னேன், என் தேவன் வல்லவர், என் தேவன் உண்மையுள்ளவர், என் தேவன் ஜீவன் உள்ளவர், என் தேவன் தான் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தினார். அதே போல் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். எப்படி இந்த அளவுக்கு உனக்கு உயர்ந்த பண்புகள் வந்தது என்று கூறி, எனக்குள் ஆண்டவர் வாசமாக இருப்பதனால், என் தேவன் எனக்குள் வாசமாக இருப்பதனால் இந்த அளவுக்கு என பண்புகள் வந்தது என்று கூறினேன். பின்னர் இவ்வாறு இருக்கும்பொழுது குழந்தை இல்லாமல் இருந்தேன். குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது எனக்குள் நெருடல் இருந்தாலும் என் தங்கையின் குழந்தையை எடுத்து வளர்த்துக்கொண்டு தான் இருந்தேன். அதை பத்து பன்னிரண்டு வருடங்கள் கழிந்தபின் அந்த குழந்தையும் எனக்கு இரவில் காணாமல் போய்விட்டது. அப்படி காணாமல் போன குழந்தைக்கு நான் என்ன செய்வது? அவர் தாய் தகப்பனை பற்றி கூட எனக்கு கவலைப்படவில்லை. அன்று முழுவதும் ஆண்டவரே எனக்கு குழந்தை காணவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிகாலையில் காலையில் உங்க குழந்தை இங்க இருக்கிறது அந்த கூப்பிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அது ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதம் என்று சொல்லுவேன். அது சத்ருவின் கிரியிலிருந்
விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். எல்லா தேவ பிள்ளைகளும் தலையில் கைவைத்து ஜெபித்திருக்கிறார்களே, நமக்கும் ஏன் குழந்தை பிறக்காது, பிறக்கும் என்ற ஒரு விசுவாச நம்பிக்கையை என் உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் வைத்திருந்தேன். என் வளர்த்த குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்த பின்னர் அதற்கு குழந்தை பிறந்த பின்னர் அந்த குழந்தையை பார்க்க சென்ற நான் ஏதோ எனக்கு சில உடல் உபாதைகள் இருப்பது போல் தெரிந்து ஆஸ்பத்திரிக்கு சென்றேன். அவர்கள் சொன்னார், உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று கேட்டார்கள். எனக்கு பிறக்கவில்லை என்று சொன்னேன். அப்படி அவர்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு நன்றாக வாய்ப்பு இருக்கிறதுமா, பிறக்கும் என்று சொன்னார்கள். அப்படி எனக்கு வயது 52. அப்படி என் கணவரிடம் சொல்லும்போது, இது தேவையில்லாத வேலை, 52 வயது கழிந்ததுக்கு அப்புறம் உனக்கு குழந்தை பிறக்குமா, இது சும்மா விருதாவான வெட்டித்தனமான வேலை என்று சொன்னார்கள். அதையும் மீறி நான் அவர்கள் டாக்டரிடம் ஆண்டுடைய ஏற்ற வேலை வந்ததினால் அணுகிய போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நன்றாக குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சாதாரண ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாங்க. எத்தனையோ பிள்ளைங்க குழந்தைகளுக்காக 20 வயசு 25 வயசு பிள்ளைங்கள்லாம் காத்திருந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுவதை பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் கூட குழந்தைகள் பிறக்கவில்லை. எனக்கு 52 வருடம் கழித்து எனக்கு அழகாக ஆண்டவர் ரெட்டிப்பான, எல்லாரும் சொன்னாங்க, நீங்க கும்பிட்ட ஏசுசாமி சும்மா விடல, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிளட் ரிசல்ட் காட்டுதுன்னு சொன்னாங்க. அப்பொழுதே நினைத்து ஆண்டவர் எவ்வளவு பெரிய, ஆனா அப்படிதான் அவர்களிடம் நான் ஒரு சேலஞ்சு பண்ணேன், பாருங்க அந்த இடத்தை விட்டு போகும்போது கண்டிப்பா நான் குழந்தையோட தான் போவேன், போகவில்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஒன்னும் செய்யல, செய்யாத போதே சொன்னேன், கண்டிப்பா அந்த இடத்தை விட்டு போகும்போது நான் குழந்தையோட தான் போவேன், அது ரெட்டை குழந்தையோட தான் போவேன் என்று சாட்சி சொன்னேன். அதே மாதிரி சாட்சி சொன்ன வந்து, நான் 45 டேஸ் பிளட் டெஸ்ட் சொல்லும்பொழுது உங்களுக்கு ட்வின்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பிளட் ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது அந்த அப்ப கூட எனக்கு ஒரு டவுட், 52 வயசுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு குழந்தை இல்லைன்னு அழுதுட்டு வர்றாங்களே, நமக்கு இந்த அப்புறம் டாக்டர் கேட்டு எல்லாமே நல்லா இருக்கு, ஏமா உங்களுக்கு எல்லாமே நல்லா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அங்கேயே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதையும் மீறி நான் ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு என்னுடைய வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டில் வந்து நன்றாக அந்த என்னை கவனித்து அந்த சுக பிரசவம் வரும் காத்திருந்து 2 குழந்தைகளை அழகாக பெற்றெடுத்தேன். என் குழந்தைகளுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல், கருவில் இருக்கும்பொழுதும் கருவிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தேவ நாமம் மகிமைப்படக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த குழந்தைகள் பிறந்தார்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பது போல சாராளிக்கு செய்த தேவன் எனக்கும் செய்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். இந்த ஒரு விசுவாசத்தினால் விளைந்த மகிமையை எல்லா இடங்களிலும் மற்ற ஏஞ்சல் டிவி இவர்கள் மூலம் உலகமறிய செய்ய வேண்டுமே நினைத்தேன். ஆனால் ஜீவபாத்திய ஜெப வீடு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக இந்த மாபெரும் நன்றியை, தேவ நாம மகிமையை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் பெரிய ஆள் உயர பாம்பு ஒன்று உள்ள வந்துருச்சு. அந்த சத்ருவை பார்த்தவுடன் நான் சற்று அதிர்ந்தேனே தவிர மற்ற பயமோ கலக்கமோ கொள்ளவில்லை. அதை எப்படி அழிப்பது என்று நினைக்கும்போது வெளியில போய் யாரை போய் கேட்டாலும் எங்களுக்கு கொள்ள தெரியாதுன்றாங்க. கடைசியில் ஒரு பையன் மட்டும் வந்தான். வீட்டில் ஒரு சின்ன
சின்ன கம்பு தான் இருந்துச்சு. அதை வச்சு அந்த பாம்பை அடிச்சோன்னு சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆணுடைய வல்லமையினால் அந்த வலு சர்ப்பத்தையும் காலால் மிதித்து நாங்களை காலால் மிதித்து அந்த பாம்பை அழித்தோம் என்பது சாதாரண விஷயம். இவ்வாறு வாழ்க்கையில் எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயம் சேர்ந்துட்டால் இவ்வாறு ஆத்ம வளர்ச்சி வளர்வதற்கும் ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்வதற்கும் எனக்கு இடமில்லையே இடமில்லையே என்று ஒரு தாகமுள்ளவளாக அலைந்து திரிந்த பொழுது, ஒவ்வொரு தெருவாக அலைந்து திரிந்த இந்த கோயம்புத்தூர் பகுதியில் புதிதாக குடியேறிய பொழுது எங்கதான் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று அலைந்து திரிந்தேன். அப்படி அலைந்து திரிந்து இந்த ஆலயத்தில் ஜீவவார்த்தை ஜெப வீட்டில் கால் வைத்த பின்பு எனக்குள் அந்த மங்கிய விசுவாசமும் ஆவிக்குரிய ஜீவியும் இருந்தது. மிகவும் சுடர்விட்டு ஒளிவீட்டு வளரக்கூடிய அளவுக்கு எனக்கு ஜீவவார்த்தை ஜெப வீடு வெளிச்சமாக இருக்கிறது. மென்மேலும் ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த தேவதாசன் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும், தேவதாசன் ஆகிய ஆண்டவர் இயேசு பேசக்கூடிய வார்த்தைகள், தேவதாசன் எசேக்கியல் பாஸ்டர் மூலமாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் மென்மேலும் உயரக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய விஷயத்திலும் உலக பிரகாரமான ஆசியங்களை தேவன் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் தேவதாசன் எசேக்கியல் பாஸ்டர் மூலம் எங்களுக்கு அள்ளி தெளிப்பது மிக 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 ஒரு ஆணித்தரமான ஆசீர்வாதங்களை அள்ளித்தரக்கூடிய வார்த்தைகளாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். மென்மேலும் எங்கள் ஜீவவார்த்தை ஜெப வீடு வளரணும், இந்த ஊழியக்காரர்கள் குடும்பம் வளரணும், அவர்கள் செழி தோங்கணும், அந்த பிள்ளைகளும் சிறந்த ஊழியர்காரர்கள் பிள்ளைகளாக வளர வேண்டும். எங்கள் சபை மிகவும் இன்னும் பெரிய சபையாக வளர வேண்டும். எங்கள் சபையுடைய விசுவாசிகளும் மிகவும் ஆசீர்வாதமாக விலக வேண்டும் என்று தேவ நாமத்தில் நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.